ஹே கவிதா வனிதா, எங்க பாரு அர்ஜுன் வரா. ஷாலினி அக்கா, நம்ம ஸ்ட்ரீட்க்கு டாக்டர் வந்து எல்லாருக்கும் ஹெல்த் செக் பண்ண போறாங்களா? அப்படியா? எனக்கு தெரியாதே. சரி வாங்க, அது வரைக்கும் விளையாடலாம். நான் போய் அந்த ஜீனிய கூப்பிட்டுட்டு வரேன். ஜிம்பல கடி ஜம்பா வந்துடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கீங்க? கொஞ்சம் போர் அடிக்குது, உங்ககிட்ட பேசலான்னு. ஹாய் கவிதா வனிதா, என்னது இது? இது சின்ன பூதம் மாதிரி இருக்கு, பார்க்கவே பயமா இருக்கே. ஏ மலர், இது ஜிம்பளக்கடி பாம்பா, நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்கும். சரி வாங்க, உங்களுக்கு எல்லாம் சாக்லேட் எடுத்துட்டு வந்திருக்கேன், சாக்லேட் சாப்பிடலாம். இந்த ஷாலினி அக்கா, கவிதா வனிதா ஆளுக்கு ஒன்னு எடுத்துக்காங்க. ஆ, என்ன இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு, எனக்கும் ஒன்னு கொடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுல. நான் மலேசியால இருந்து நேத்து தான் வந்தேன். உங்களுக்காக நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க வாங்க. ஷாலினி கவிதா வினிதா. ஆமா த்ரிஷா, நாங்க கூட உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன வாங்கிட்டு வந்தீங்க? இந்தாங்க உங்க எல்லாருக்குமே ரப்பர் பேண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறம் டாட்டு கூட இருக்கு, இந்தாங்க எடுத்து காமிக்கிறேன். ஹே வாவ், டாட்டுவா? எல்லாரும் ஒவ்வொன்னு எடுத்துக்கங்க. அட, அதுக்குள்ள எல்லாரும் பேண்ட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்களா? ரொம்பவே நல்லா இருக்கே. ஷாலினிக்கு ஒயிட் கலர், உனக்கு பிங்க் கலர், நிறைய ஹெல்லோ தான் இருக்கு, பியூட்டிஃபுல்ல. ஏ, அந்த ஸ்டார் டாட்டு கூட நான் ஒட்டிக்கிறேன். சரி காவியா, இரு நானே உனக்கு ஒட்டி விடுறேன். இந்த கை காமி, ஃபுல்லா உனக்கு சூப்பரா இருக்கும். சரி சரி, நல்லா ரப் பண்ணி விடு, அப்பதான் ஸ்டார் நல்லா என் கையில ஒட்டும். இரு பிரிச்சு பாப்போம். வாவ், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஹே காவியா, உன்னுடைய கை ஃபுல்ல ரொம்ப அழகா இருக்கு. ஹே த்ரிஷா, மலேசியால இருந்து வாங்கிட்டு வந்த ஸ்டிக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி, ரொம்ப தேங்க்ஸ் பா ஜோலி. வாங்கப்பா, ஹெல்த் செக்அப் பண்றதுக்கு டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. நர்ஸ், எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டீங்களா? எஸ் டாக்டர், எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இந்த பக்கம் டேப்லெட்ஸ் இருக்கு, இந்த பக்கம்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு மேம். சரி ஓகே, பசங்கள ஒன் பை ஒன்னா லைன்ல நிக்க சொல்லுங்க. சில்ட்ரன் எல்லாரும் வாங்க. ஹாய், இதெல்லாம் என்ன சாக்லேட்ஸா? பாப்பா, இதெல்லாம் சாக்லேட் கிடையாது, இதெல்லாம் டேப்லெட். இங்க வா, உனக்கு செக் பண்ணிட்டு விட்டமின் டேப்லெட் குடுக்கறேன். ஓகே மேம். இங்க வாங்க, உங்களுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணிடலாம், எல்லாமே நார்மலா இருக்கு. சரி ஓகே, கால்சியம்காக உனக்கு மூணு டேப்லெட் குடுக்கறேன், தினக்கு ஒவ்வொன்னு போட்டுக்கோ. இந்தா. தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட் ஷாலினி வாங்க. வாங்க ஷாலினி, உங்களை செக் பண்ணிடலாம். டெம்பரேச்சர் உங்களுக்கு கொஞ்சம் ஹையா இருக்கு. சரி ஓகே, டேப்லெட்ஸ் தரேன், கவிதா வினிதாக்கும் சேர்த்து நீ கொடுத்துறேன். இந்த பிங்க் கலர் டேப்லெட் உனக்கு, கிரீன் கலர் டேப்லெட் கவிதாக்கு, ஓகேவா? இந்த ஆரஞ்சு கலர் டேப்லெட் ஸ்ட்ரென்த்துக்காக தரேன், எல்லாத்தையும் ஒவ்வொன்னு தான் போட்டுக்கணும். ஓகே டாக்டர், எல்லாத்தையும் ஒரே நாள்ல போட்டுக்கிட்டு நிறைய ஸ்ட்ரென்த் வரும்ல. ஷாலினி, அந்த மாதிரிலாம் தப்பு எப்பவும் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் டாக்டர் சொன்ன மாதிரி தான் பண்ணணும். நல்ல வேலை, ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் தான் போடணுமா? எங்க இந்த ஜீனி அலக்கானோ? இந்த டேப்லெட் எல்லாம் எங்க வைக்கிறது? ஓகே, மலர் வாங்கிட்டு வந்தால இந்த டப்பா காலியா தான் இருக்கு, இதுல போட்டு வச்சிருவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டாச்சு, இங்க வச்சிடலாம். சரி ஓகே, போர் அடிக்குது, நம்ம போய் வெளியே விளையாடிட்டு வரலாம். எனக்கு தெரியாம மறுபடியும் சாக்லேட் வாங்கி அதுல வச்சிருக்கியா ஷாலினி? இரு இரு, எனக்கு தராம சாப்பிட்டீங்கல, உங்களுக்கு தராம நான் மொத்தத்தையும் சாப்பிட போறேன். எடு அந்த பாக்ஸ். என்ன, கொஞ்சம் கசக்குதே. பரவாயில்ல, இதுதான் சாப்பிட்டாங்களா, நம்மளும் சாப்பிட்டுருவோம். ஹலோ ஜிம்பளக்கடி பாம்பா, எங்க போயிருந்த இவ்வளோ நேரம்? என் கண்ணு எதிர்க்கே இல்லையே. ஹே, என்ன இந்த டப்பா காலியா இருக்கு, இது உள்ள இருந்த மாத்திரைலாம் எங்க? என்ன, இது மாத்திரையா? நான் சாக்லேட் நீ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். நான் பெரிய ஜீனி ஆயிட்ட பிறகு குழந்தைங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிடுவேன் எங்க உலகத்துக்கு. அச்சுச்சோ, இது சின்னப்பதான் நல்ல ஜீனி போல, பெருசாயிட்டா ரொம்ப கெட்ட ஜீனியா மாறிடுமா, குழந்தைகள்லாம் கடத்திட்டு போயிடும் போல. சரி சரி, ஏய் பசங்களா இங்க வாங்க, ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்ன ஷாலினி அக்கா, என்ன ஆச்சு? நம்ம ஜிம்பளக்கடி பம்பா இருந்ததுல அது மொத்த மாத்திரையும் போட்டுக்கிட்டு இப்ப பெருசாயிருச்சு, எல்லா குழந்தைங்களும் அது உலகத்துக்கு கூட்டிட்டு போயிருமா? அதுவும் அதோ வருது பாருங்க.
ஏய் பசங்களா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் இங்க இருக்கீங்க. எல்லாரையும் ஒவ்வொரு நாளா ஒவ்வொருத்தரை கூட்டிட்டு போயிருவேன். பார்த்தா நீ என்ன இப்படி மாறிட்ட? அச்சுச்சோ, எவ்வளவு பெருசு இருக்கு, பாக்கும் போதே பயமா இருக்கு. ஏய் ஷாலினி, எங்க கண்டுபிடிச்ச? வாங்க கலை ஆண்டி கிட்ட போய் சொல்லுவோம். இந்த ரோஸ் கலர் டிரஸ் பொண்ணதான் நான் முதல்ல பிடிக்க போறேன். எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. டேய், உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ரொம்ப குட்டியா இருந்த, அழகா இருந்த, இப்ப பாரு எப்படி கடிக்கிறேன். என்ன கடிக்கிறியா? இதெல்லாம் அசால்ட். என்ன, இவனுக்கு உரைக்கவே உரைக்கலையே. இரு, உன் தலைமையில ஏறி உக்காறேன். இவனுக்கு ஒண்ணும் உரைக்கவே இல்ல போல, இறங்கிடுவோம். ஷாலினியக்கா, அந்த விளக்கு இருக்குல்ல, அந்த விளக்குள்ள ஒரு பேப்பரை நான் பார்த்தேன். அத போய் நான் எடுத்துட்டு வரேன். இப்ப அந்த பெரிய ஜினிய சின்ன ஜினியா மாத்தணும். இதுல ஏதாவது க்ளூ கிடைக்கும், ஓபன் பண்ணி பாப்போம். இந்த பேப்பரை உடனே எடுத்துட்டு போய் ஷாலினியக்கா கிட்ட தரணும். ஷாலினியக்கா, இதுல பெரிய ஜினி சின்ன ஜினியா மாத்துறதுக்கான க்ளூ இருக்கு, இந்தாங்க. நீங்க என்ன செஞ்சாலும் என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. இதோ அடிக்கலாம், அது வலி தாங்காம விழுந்துரும். அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணலாம். சம்ம ஐடியா. இரு, அந்த புல்லட்ட போடு. ஏ, அது மேல போய் விழுந்துருச்சு பாரு, இது ஒர்க் ஆகுது. எல்லாருக்கும் ஒவ்வொன்னு கொடுங்க, எல்லாரும் அது மேல தூக்கி அடிப்போம். ஓகேவா? சரி, ஓகே, கொடுங்க. உன்னை என்ன செய்யறேன்னு மட்டும் பாரு. இந்த புல்லட், இந்த புல்லட்ல கொஞ்சம் மயக்க மருந்து போட்டுருக்கேன். கண்டிப்பா விழுந்துருவான். பாத்தீங்களா, பெரிய ஜீனி விழுந்துருச்சு. என் பிளான் சக்சஸ். இப்ப போய் கலையாண்டிய கூப்பிட்டுட்டு வரலாம். ஹே நில்லுப்பா, கலையாண்டிய எல்லாம் கூப்பிடாத. இரு, அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம போய் மறுபடியும் சின்ன ஜீனியா மாத்திருவோம். சரி, ஓகே. இவன் தூங்கிட்டா நடிக்கிறானா என்னன்னே தெரியலையே. இரு, நான் போய் பாக்குறேன். அந்த பூ எடு, அதை எடுத்து மூக்குள்ள விட்டுருவோம். ஹே, என்ன செய்யற, இப்படி வா, அவன் எழுந்துக்க போறான். ஹே பசங்களா, என்ன என்ன மயக்கம் போட்டு விழுவிக்க பாத்தீங்களா? இப்ப என்ன நடக்க போதுன்னு பாருங்க. நீ வாழு போன, எல்லாம் உன்னாலதான். இப்ப பாரு, அந்த பெரிய ஜீனி எழுந்துக்குச்சு. அக்கா, இந்த புக்ல போட்டிருக்க மாதிரி அந்த பொருள் எல்லாம் படிங்க. ஆமா அர்ஜுன், இப்போ எடுத்துட்டு வந்துரு, நான் சொன்னதெல்லாம். அக்கா, இந்தாங்க, நீங்க கேட்டு டைஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். அர்ஜுன், எல்லாத்தையும் 6 நம்பர் இருக்க பக்கமா வெயி, அப்பதான் ஒர்க் ஆகும் இந்த மந்திரம். சரிக்கா, எல்லாத்தையும் வச்சுட்டேன், வேற என்ன செய்யணும்? நம்ம இது வச்சாச்சா, இது படிக்க படிக்க நமக்கு நிறைய பேக்ஸ் மேல இருந்து விழுமா? ஆமாக்கா, அதே மாதிரியே பேக் விழுந்திருக்கு. வேற என்ன செய்யணும்? அந்த ஒயிட் கலர் பேக்ல மெரூன் கலர் பேக் ஒண்ணு இருக்குமா, அதுலதான் ஒரு திங்ஸ் இருக்கு. அத தேடுங்க, சீக்கிரம் தேடுங்க. இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம எடுத்தாகணும். சரிங்கக்கா, இந்தாங்க ஆளாளுக்கு ஒரு பேக், எல்லாத்தையும் தேடுங்க பிளீஸ். அக்கா, எனக்கு ஒரு பேக் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த பேக்ல எந்த பொருளும் இல்லையே. சரி, அத போட்டுட்டு இந்த பேக் எடுங்க. இருக்கா இருக்கா, இதுல ஒரு பேக் இருக்கு. அச்சோ, இது கிரீன் கலர் பேக், இதுலயும் இல்லையே. சரி அர்ஜுன், நீ ட்ரை பண்ணு, விடாத. இன்னொரு பேக் எடு. அக்கா, இந்தாங்க, இதுல மெரூன் கலர் பேக் இருக்கு. ஓகே அர்ஜுன், இதுல அந்த பொருள் இருக்கும். ஆமாக்கா, அதே மாதிரி ஒரு விளக்கு கிடைச்சிருக்குக்கா. அர்ஜுன், அது சின்ன ஜீனிக்கு, இது பெரிய ஜீனிக்கு. இந்த மயில் வந்து நம்ம ஒரு மந்திரம் சொல்லும் போது பறக்குமாச்சு. இப்ப மயில் பறக்க ஆரம்பிக்க போது பாரு. ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி மயில் பறக்குது. இருங்க, இது என்ன செய்யுதுன்னு பாப்போம். அப்பாடி, இது இந்த பக்கம் திரும்புது பாரு. அது பெரிய ஜீனி பக்கம் தான் திரும்புது. பாத்துக்கிட்டே இரு, என்ன செய்யுதுன்னு. அட, அந்த பெரிய ஜீனி தலையில உட்காந்துருச்சு. என்ன ஆக போதுன்னு தெரியலையே. இங்க பாருங்க, பெரிய ஜீனி சின்ன ஜீனியா மாறிடுச்சு. செம்ம ஹாப்பி. ஏய், எல்லாருக்கும் ஜாலி. சின்ன ஜீனி வந்துருச்சு, கேட்டதெல்லாம் தரப்போது. இனிமேல் நம்ம இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த சின்ன ஜீனியே நம்ம கூடவே வச்சிருக்கணும், எங்கயும் தனியாவே விடக்கூடாது. ஆமாக்கா, செம்ம ஹாப்பியா இருக்கு. சரி வாங்க, நம்ம ஜாலியா இது கொண்டாடலாம். ஏ வாங்க வாங்க, நான் ஒரு பட்டாசு வச்சிருக்கேன். சின்ன ஜீனி வந்துருச்சுல, சூப்பரா வெடிக்கலாம். இது சங்கு சக்கரம் மாதிரி, ஆனா பெருசா இருக்கும். ஒவ்வொன்னும் சுத்தி சுத்தி வெடிக்க போது பாருங்களேன், வாங்க. ஏ அர்ஜுன், கிட்ட போகாத, வெடிச்சிட்டுல இந்த பக்கம் வந்துரு. அப்பாடி,
எவ்வளோ நேரம் ஆச்சு பாரு இந்த பட்டாசு வெடிக்கிறதுக்கு. இதை தள்ளி பார்க்கலாமா? நடுவில் நிலா மாதிரியே அழகாக இருக்குல்ல. ஆனால் யாரும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே தியா, ஹாப்பி பர்த்டே வாணி, ஹாப்பி பர்த்டே அனிதா, ஹாப்பி பர்த்டே ரிஷி, ஹாப்பி பர்த்டே யாஷிகா, ஹாப்பி பர்த்டே துருவன், ஹாப்பி பர்த்டே ரக்ஷிதா, ஹாப்பி பர்த்டே சாதனா, ஹாப்பி பர்த்டே ரமேஷ் தர்ஷன், ஹாப்பி பர்த்டே மஞ்சுளா, ஹாப்பி பர்த்டே நித்யஸ்ரீ, ஹாப்பி பர்த்டே இந்துஜா, ஹாப்பி பர்த்டே ஜெயஸ்ரீ, ஹாப்பி பர்த்டே ஹமீரா பானு, ஹாப்பி பர்த்டே மஹிவரணா, ஹாப்பி பர்த்டே யோகலக்ஷ்மி அண்ட் ஜெயஸ்ரீ, ஹாப்பி பர்த்டே ஹெலனா, ஹாப்பி பர்த்டே மோனிதா ஸ்ரீ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் விஷ் பண்ணுறோம். பை பை.